ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் டேர்மில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பர்சனலாக நான் வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுறதுக்கான கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அந்த டைம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு சஜஷன் மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வந்துட்டு சொல்லிடலாம். மேபி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஒரு குட் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் வந்துட்டு நான் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் அமைந்து மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஸ்டாக்கை பற்றி தான். ஸோ இப்போ எதுக்கு நான் ஹோட்டல் ஸ்டாக்கை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ஹோட்டல் ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக வந்துட்டு இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக நான் 3-4 மந்த்ஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வந்துட்டு வீடியோ பார்க்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தான் கிளியராக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு எடுத்துக்க போகிற ஸ்டாக் வந்துட்டு லெமன் ட்ரீ ஹோட்டல். ஹோட்டல் ரிலேட்டடாக நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நான் ஏன் இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஹோட்டல் ஒரு மிட் ப்ரைஸ் ரேஞ்சில் அப்பர் மிட் ஸ்கேல், மிட் ஸ்கேல், பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயுமே ப்ராஃபிட் பண்ணுற ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்தியாவில் 3rd largest ஹோட்டல் செயின் கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹோட்டலை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8-9 கம்பெனி வந்துட்டு பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு நம்பர் 3 பொசிஷனில் வந்துட்டு இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட்குள்ளே போகலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்க்கு கீழே கிட்டத்தட்ட 85 ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50 லொக்கேஷன்ஸில் 8303 ரூம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் துபாயிலையும் யூஏஇலையும் வந்துட்டு இவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நேபாளில் வந்துட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இவங்க ஒரு டைவர்சிஃபையான ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே கிளியராக தெரியுது. இருந்தாலும் இவங்களுக்கு மேஜரான ரெவன்யூ வந்துட்டு இந்தியாவில் தான் ஜென்ரேட் ஆகுது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு காமனாக கனெக்ட் பண்ணுற ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ். ஸோ ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு அப்கமிங் ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமான பூஸ்ட் இருக்க போகுது. ஸோ இந்த பூஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட பிசினஸ் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மேஜரா வந்துட்டு லீஸ் பேசிஸ்ல தான் வந்துட்டு ஹோட்டல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 40% பிரான்சைஸ் மாடல்ல வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் 60% தான் வந்துட்டு இவங்களோட ஓன் ஹோட்டலாவோ இல்ல லீஸ் பேசிஸ்லயோ வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹோட்டல்ல தங்குறவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்றது, ஒயின் லிக்கர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றது, இன்னும் சில ஹோட்டல்ஸ்க்கு வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துறது அப்படிங்கிற இதுலயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்துட்டு மேக் பண்றாங்க. இந்தியால கிட்டத்தட்ட 20% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்துட்டு இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தான் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2004 வெறும் 69 ரூம்ஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஹோட்டல் வந்துட்டு இப்போ 8303 ரூம்ஸா வந்து டெவலப் ஆயிருக்கு. அப்படின்னா இவங்களோட க்ரோத் லெவல் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல மேக்சிமம் வந்துட்டு ஒரு லீஸ் லியாபிலிட்டிஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து டெப்ட்ல தான் வரும். இருந்தாலும் இவங்களோட ஃபியூச்சர் ப்ரஸ்பெக்டா யூஸ் பண்ணி கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸா மாறப்போகுது இவங்களுக்கு. ஏன்னா லீஸ் லியாபிலிட்டிஸ் அப்படிங்கறது வந்துட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ல வராது, இவங்களோட ப்ராஃபிட்ல அது ஈஸியா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லீஸ் லியாபிலிட்டிஸ் வந்துட்டு இவங்களோட கம்பெனியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ஃபினான்சியல் அனலைஸ்க்குள்ள போகலாம். இவங்க ரூம் ரெண்டல் மூலமா கிட்டத்தட்ட 60% ஆஃப் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றாங்க. ஹோட்டல் ஃபுட் பெவரேஜ் மூலமா கிட்டத்தட்ட 5% ஆஃப் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றாங்க. லிக்கர், ஒயின் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா கிட்டத்தட்ட 2% ரெவன்யூவை ஜென்ரேட் பண்றாங்க. அடுத்ததான் மேனேஜ்மெண்ட் பார்த்து மட்டுமே கிட்டத்தட்ட 27% மேல ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. அடுத்தது ஹோட்டல் அதர் சர்வீஸ் மூலமா கிட்டத்தட்ட நியர் 2.5% அளவுக்கு வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. இவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போது ரொம்பவே டைவர்சிஃபை தான் இருக்குது. ஸோ இவங்க வெறும் ஹோட்டல் ரெண்ட் மட்டும் இல்லாம ஹோட்டல்ல இருக்கிற அதர் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக வந்துட்டு இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பிளஸ் அமையுது. அடுத்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸோட
ஓவர்வியூ பார்க்கும்போது ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்களோட ரிசல்ட் வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு பேசிக்காவே கம்பெனிக்கு ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கறது சொல்லலாம். 2023 மார்ச் குவார்டர்ல கிட்டத்தட்ட 1.8% வந்துட்டு இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இவங்களோட குரோத் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா புரியுது. இந்த ஸ்டாக்கை மட்டும் எடுத்து பேசுறதுக்கு காரணமே வந்துட்டு லாஸ்ட் குவார்டர்ல இவங்க பண்ண ப்ராஃபிட் மட்டும்தான் 1.8% பண்ணிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஒரு இம்ப்ரெசிவான ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்களோட ரிசர்வ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்க ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு நிறைய ரூம்ஸ் வந்துட்டு அக்வர் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க ரிசர்வ்ஸ் காலம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த நெகட்டிவ் தான் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாவே மாறப்போகுது. ஏன்னா ரூம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா புக்கிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வந்துட்டு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்துட்டு இது ப்ராஃபிட் மேக் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. நம்ம ப்ராஃபிட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இதெல்லாமே வந்துட்டு தெளிவா பாக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட். இதுல பாருங்க, சேல்ஸ், சேல்ஸ் க்ரோத், எக்ஸ்பென்ஸ், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே வந்துட்டு இயர் வைஸ் இயர் இன்க்ரீஸ் ஆகிறத ரொம்பவே ஈஸியாக பார்த்துருப்பீங்க. இடையில 2020லேயும் 2021லேயும் வந்துட்டு கிராஜுவலாக குறைஞ்சிருக்கும். இதுக்கான காரணம் அந்த சமயத்தில் இருந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாகவே வந்துட்டு 2022 கிட்டத்தட்ட 60% ஒரு கிராஜுவலான பயங்கரமான குரோத்தை இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டில் 1.8% வந்துட்டு சேல்ஸ் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அந்த கம்பெனிக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸான சைனாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட பேலன்ஸ் ஷீட். இதில் பாருங்கள், ரிசர்வ்ஸ் காலம் 2015 34, 2016 30, 2017 27, 2018 அப்படிங்கிறதுல 28. இந்த மாதிரி ரொம்பவே மைனர் சின்ன நம்பராக தான் வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவங்க கிட்ட வெறும் 69 ரூம்ஸாக வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 8303 ரூம்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு 86, 199, 127 அப்படின்னு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே ஒரு கட்டத்தில் வந்துட்டு 2022 ரொம்பவே குறைஞ்சிச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க கோவிட்லேருந்து கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கடைசி ப்ராஃபிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 62 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஆனால் இந்த பாரோயிங்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்களோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதர் லியாபிலிட்டிஸில் வந்துட்டு கடனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தான் அவங்களோட ரூமோட நம்பர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த கடன் வாங்கி வேறு எந்த பிஸ்னஸையும் பண்ணல, அவங்களோட ரூம்ஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக அவங்க ஈஸியாக கடனையும் உடச்சிருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லெமன் ட்ரீ ஹோட்டலோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இதில் பாருங்கள், 2019 2023 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. எஃப்ஐஏஸும் டிஐஏசியும் வந்துட்டு தொடர்ந்து இந்த கம்பெனியில் ஷேரை வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்துட்டு கம்பெனிக்கு ஒரு நல்ல சைன். இப்போது பயங்கரமாக பண்ணிகிட்ருக்க ஐடிசி ஸ்டாக்லேயே 2022 வரைக்கும் வந்துட்டு பப்ளிக் ஹோல்டிங்ஸ் தான் 50% இருந்துச்சு. அதே போல் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸும் இப்போ தான் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்ஸை வந்துட்டு பைபேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்டை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 46% வந்துட்டு 2019 பப்ளிக்கிட்டே இருந்திருக்கு. ரீசெண்டாக 40% தான் இருக்குது. அப்போது 6% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃபைன், இப்போ வந்துட்டு நீங்கள் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பற்றி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோட்டலோட ஃபியூச்சர் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ட்ட கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்க முதலீடு மேற்கொள்ளணும். நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை கிட்டத்தட்ட ஒரு 4 months ஃபாலோ பண்ணி எந்த பீரியட்ல இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எந்த டைம்ல இன்க்ரீஸா கொடுக்குது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் இப்ப இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களோட ஓன் அனலைஸ் மறக்காம போட்டு நீங்களும் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைசிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை.